குமரியில் திடீர் மழை. குமரி மாவட்டத்தில் கார்த்திகை மாதம் முழுவதும் கொட்டி தீர்த்த கடுமையான பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்கள் பரிதவிப்பிற்கு ஆளானார்கள். கடந்த ஒரு வார காலமாக பனிப்பொழிவு குறைந்த நிலையில் சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கம் அதிகரித்தது. மதியம் நேரங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே சிரமப்பட்டனர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தவிப்பிற்கு ஆளானார்கள். இந்த நிலையில் நேற்று காலை திடீரென சீதோசன நிலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டது. வானத்தில் கருமேகங்கள் திரண்டு காணப்பட்டது. ஆனால் மழை பெய்யவில்லை. அதன் பிறகு தொடர்ச்சியாக மதியம் சுத்தரிக்கும் வெயில் அடித்தது. இந்த நிலையில் நேற்று இரவு மின்னல் கண்ணை பறிக்கும் வகையில் இருந்தது. இன்று அதிகாலையில் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்தது. நாகர்கோவிலில் அதிகாலை 3 மணிக்கு பெய்ய தொடங்கிய மழை சுமார் 30 நிமிடம் இடைவிடாது பெய்தது. தொடர்ந்து விட்டுவிட்டு மழை பெய்தது. போதப்பாண்டி, சுழோடு, ஆரல்வாய்மொழி, மயிலாடி, கொட்டாரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்த்தது. மயிலாடியில் அதிகபட்சமாக 4.2 மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளதோடு மலையோர பகுதியான பாலமோர் பகுதியிலும் 1.8 மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகாலையில் பெய்த மழையின் காரணமாக இதமான குளிர்காற்று வீசியது. பின்னர் காலையில் வழக்கம் போல் வெயில் அடிக்கத் தொடங்கியது.